எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். உண்டியலில் பணம் சேர்க்கும் பொழுது இதை எழுதி போடுங்கள், பணம் கிடுகிடுவென சேர்ந்து உண்டியல் நிரம்பும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். பொதுவாக பெண்கள் வந்து பணம் சேர்க்கறது ஏதாவது ஒரு தரக்கரக்கூடிய ஒரு பொருள், இல்லை ஒரு அஞ்சரைப்பட்டி அந்த மாதிரிலாம் பணம் வச்சா டக்குன்னு ஒரு செலவுக்கு நம்ம இதை எடுத்துருவோம். அதை விடுத்து ஒரு உண்டியல் வாங்கிக்கோங்க. மண் உண்டியலாக இருக்கட்டும், இல்லை வந்து பீங்கான் உண்டியலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த பிளாஸ்டிக்லாம் வேண்டாம். மண் உண்டியல் இல்லைனா பீங்கான் உண்டியல் ரொம்ப நல்லது. அதிலே பிக்கு அந்த முகம் இருக்கும் இல்லைங்களா, பன்றியின் முகம், அது இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த முகம் உள்ள உண்டியல் வாங்கி அதில் நீங்கள் பணம் சேர்க்க ஆரம்பிங்க. நீங்கள் தனியாக ஒரு இடத்துல வச்சுக்கோங்க, இதை நம்ம தொடவே கூடாது. இது எவ்வளோ தான் நம்மளுக்கு சேருது, சேர்ந்த உடனே அதிலிருந்து எடுத்து இப்போ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு அந்த பணம் நமக்கு தக்க சமயத்தில் நமக்கு உதவும். அந்த உண்டியில் நீங்கள் சேர்க்குற பணம் அப்படி சேர்க்கும் பொழுது அந்த பணம் என்ன எழுதி போட்டால் இந்த மாதிரி பணம் அதிகமாக சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பணத்திலேயே எழுதணும்னு அவசியம் கிடையாது. ரூபா வந்து நீங்கள் 100 ரூபா போடலாம், 200 ரூபா போடலாம், 500 ரூபா போடலாம், 10 ரூபா போடலாம், 20 ரூபா, உங்களோட இஷ்டம். அது வந்து நீங்கள் போடுறத போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண, ஒரு வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. சின்னதாக கட்டமாக கொஞ்சம் கூட மொன நசுங்காத நல்ல பேப்பராக எடுத்து அந்த பேப்பரில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ என்ற மந்திரம், ஸ்ரீன்னு மட்டும் எழுதுங்க, வேறு ஒன்றுமே வேண்டாம். ஸ்ரீ எழுதிட்டு கீழே அந்த இது ஸ்வஸ்திக் சின்னம் இருக்குது இல்லைங்களா, அந்த சின்னத்தையும் கரெக்டாக வரைங்க. அதை வரைஞ்சி முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி வரையலான்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளும் குங்குமமும் கலந்து ஒரு சின்ன பெண்ணு மாதிரி தொட்டுக்கிட்டு அந்த பெண்ணால் அதை வரைங்க. அது நீங்கள் வரைஞ்சி கொஞ்சம் நேரம் காய வச்சிங்கன்னா காஞ்சிரும். அதுக்கப்புறம் அது சுருட்டி ஒரு மஞ்சள் பேப்பரால் ஒரு மஞ்சள் நூலால் கட்டி அதை உண்டியலில் ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சேர்த்துன்னு இருக்கிற உண்டியலில் கூட பணமே போட முடியலம்மா, கையில் காசே வரமாட்டேங்குதுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். நீங்கள் இதை போட்டுட்டு சேர்த்துன்னுக்கிற உண்டியலில் கூட இதை நீங்கள் போட்டு பாருங்களேன். போட்டுட்டு அது கூட நீங்கள் பணத்தை சேர்த்துக்கிட்டே வர வர கண்டிப்பாக உங்கள் சேமிப்பு உயரும், பணம் கிடுகிடுவென சேரும். ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு அந்த செலவு, நீங்கள் செலவு பண்ணலான்னு போனால் கூட அந்த செலவாகாமல் அந்த காசு சேமிப்பாக வந்து நீங்கள் உண்டியில் சேர்க்குற மாதிரி வரும். இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.